வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் இதில் பயிற்சி 8-2 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மனிதனின் இரத்த குழாயின் அதாவது தமனி குறுக்கு வெட்டானது வட்ட வடிவம் என கொள்க. ஒரு நோயாளிக்கு இரத்த குழாய் விரிவடைவதற்கான மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இரத்த குழாயின் ஆரம் 2 மில்லிமீட்டரிலிருந்து 2.1 மில்லிமீட்டராக அதிகரிக்கும் போது அதன் குறுக்கு வெட்டின் பரப்பு தோராயமாக எந்த அளவு அதிகரிக்கும்? பாருங்கள், ஒரு மனிதருடைய இரத்த குழாய் தமனி அவருடைய குறுக்கு வெட்டு வந்து என்ன வடிவத்தில் இருக்குன்னா வட்ட வடிவத்தில் இருக்குது. ஒரு நோயாளிக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மருந்து செலுத்துகிறாங்க. எதுக்குன்னா அந்த இரத்த குழாய் விரிவடைவதுக்கு. ஏற்கனவே அந்த இரத்த குழாயோட ஆரம் எவ்வளோ இருக்குன்னா 2 மில்லிமீட்டர் இருக்குது. அது ஊசி போடுறதுக்கு என்னவாயிருது 2.1 மில்லிமீட்டராக அதிகரிக்குது. இப்படி அதிகரிக்கும் போது அதனுடைய குறுக்கு வெட்டின் பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் எவ்வளவு அதிகரிக்கும்னு நம்ம தோராயமாக கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், முதல்ல ஆரம் எவ்வளோ இருக்குது? 2 மில்லிமீட்டர் இருக்குது. அப்போ ஆரம் 2 மில்லிமீட்டர். அதுக்கடுத்தது 2லேருந்து 2.1 மாறுது. அப்போ அந்த ஆரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் டிஆர் என்ன அப்படின்னா 2.1லேருந்து 2 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன வரும்? 0.1. சரியா? 0.1 மில்லிமீட்டர். 2.1லேருந்து 2 கழிச்சா 0.1. இப்போ பாருங்கள், இப்போது பரப்பில் எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ வட்ட வடிவம்னு வேறு சொல்லிட்டாங்க. அப்போ வட்டத்தின் பரப்பு பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். இப்போது இதை நம்ம வகையிட போகிறோம். எதை பொறுத்து? ஆரை பொறுத்து வகையிட. அப்போ ஆரை பொறுத்து வகையிட்டோம்னா டிஏ பை டிஆர் ஈக்குவல் டு பை அப்படி வந்துடும். ஆர் ஸ்கொயரை ஆரை பொறுத்து வகையிடுறோம். அடுக்கு முன்னால் வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து நம்ம என்ன செய்யணும்? 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1 ஈக்குவல் டு, இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், 2 முதல்ல எழுதிட்டு பை ஆர், ஆர்னாலும் ஆரின் அடுக்கு 1னாலும் சமம் தான், 1 தான். இப்போ பாருங்கள், டிஏ ஈக்குவல் டு 2πr இன்ட்டு இந்த டிஆர் வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். ஈக்குவல் டு 2π அப்படியே வந்துடும். ஆரம் பாருங்கள், ஆரம் வந்து 2 மில்லிமீட்டர். அப்போ ஆரத்துக்கு பதிலாக 2னு மாற்றிடுவோம். இந்த டிஆர் பாருங்கள், இந்த ஆரத்தில் ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவு? 0.1. இப்போ எல்லாத்தையும் பெருக்கிடலாமா? பாருங்கள், 2 2 பெருக்குன்னா 4, 4யும் 0.1 பெருக்கிறோம். அப்போ என்னது? 4 1 4 தான். ஆனால் புள்ளிக்கு வலது பக்கத்தில் ஒரு இலக்கம் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வலது பக்கத்துலேருந்து ஒரு இலக்கம் தள்ளி இந்த இடத்துல புள்ளி வச்சா 0.4 மாறிடும். 4யும் 0.1 பெருக்குன்னா 0.4. அப்போ 2 2 4, 4யும் 0.1 பெருக்குன்னா 0.4π மில்லிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் எதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், அதாவது ஊசி போட்டதுக்கு பிறகு அந்த இரத்த குழாயின் குறுக்கு வெட்டின் பரப்பு தோராயமாக அதிகரிக்கும் அளவு எவ்வளவு? 0.4π மில்லிமீட்டர் ஸ்கொயர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.